السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد கணவாங்களே சகோதரர்களே தாய்மார்களே ஒரு முஸ்லிம் ஒரு தொழுகையாளி அவனுடைய தொழுகையை அழகாக தொழ வேண்டியிருக்கிறது அவனுடைய தொழுகையை அவன் அழகுபடுத்த வேண்டும் அவனுடைய தொழுகையை அவன் அலங்கரிக்க வேண்டும் இஸ்லாம் ஷரியத் நம்மவர்களுக்கு சில ஆதாபுகளை ஒழுக்கங்களை சில சுன்னத்துகளை சில முஸ்தஹப்புகளை நம்மவர்களுக்கு படித்து தருகிறது அவைகளை ஒரு தொழுகையாளி ஒரு முஸ்லிம் கடைபிடிக்கும் பொழுது அவைகளை பேணும் பொழுது அவனுடைய தொழுகை அலங்கரிக்கப்படுகிறது அவனுடைய தொழுகை அழகுபடுத்தப்படுகிறது சுபஹானல்லாஹ் கணவான்களே சகோதரர்களே தாய்மார்களே நாம் தொழுகைக்காக வேண்டி சஃப்ல நிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்கிறோம் அதுக்குரிய பிரிபரேஷன் நாங்கள் செய்கிறோம் ஒரு தொழக்கூடிய ஒரு மனிதர் எப்பொழுதுமே அவருடைய சிந்தனையில் அவருடைய மைண்ட்ல இருக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது முக்கியமான சில சுன்னத்துகள் இருக்கிறது அவைகளில் ஆக முக்கியமான மூன்று விடயங்களை நான் ஆரம்பமாக முன்வைக்கிறேன் ஒருத்தர் சஃபுக்கு போறார் ஒருத்தர் தக்பீர் கட்ட போறார் முதலாவதாக ஆக முக்கியமான ஒரு சுன்னத் என்னுடைய ஃபுகஹாக்கள் கிதாபுகளில் அடிக்கடி அடிக்கடி ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு விடயம் அன்-நஷாத் தொழுகையில் எப்பொழுதும் ஒரு தொழக்கூடிய ஒரு தொழுகையாளி ஒரு முஸ்லிம் அவனிடம் இருக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு சிபத் ஒரு குவாலிட்டி அன்-நஷாத் உற்சாகம் ஆக்டிவ் ஒரு மனிதன் அவனிடம் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை அவனுடைய தொழுகையில் அவன் வெளிப்படுத்த மாட்டான் ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதர் நாட்டில் இருக்கக்கூடிய பிரசிடண்டாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு மனிதர் அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி நான் தயாராக அதற்குரிய ப்ரிப்பரேஷன் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் சுபஹானல்லாஹ் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் நாங்கள் செலுத்துவோம் எங்களுடைய உடம்பிலிருந்து எங்களுடைய தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அனைத்தையும் நாம் தயார் செய்வோம் அனைத்தையும் நாம் உற்சாகப்படுத்துவோம் ஆக்டிவ் பண்ணுவோம் சுபஹானல்லாஹ் இதைவிட பல மடங்கு ஒரு தொழுகையாளி அவன் சஃபில் நிற்கும் பொழுது தன்னை உற்சாகம் உள்ளவனாக அவன் மாற்றிக் கொள்ள வேண்டும் அவனுடைய உடல் உறுப்புகளை அவன் உற்சாகப்படுத்த வேண்டும் சரிந்திருக்க கூடாது கால்களை வளைத்திருக்க கூடாது சாய்ந்திருக்க கூடாது இதில் தொழுகையாளி கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான் தொழுகைக்கு அதிகமானவங்க சஃப்ல நிக்கிறாங்க தொழுகைக்கு தக்பீர் கட்டுறாங்க தொழுகுறாங்க ஆனா அவர்களுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கிறது என்றால் அவர்கள் சோம்பேறிகளாக சஃப்ல நிக்கிறாங்க அல்லாஹ் குர்ஆன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறான் அப்ப ஒரு தொழுகையாளி முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சுன்னத் என்னன்னு சொன்னா அவன் உற்சாகமானவனாக ஆக்டிவ் உள்ளவனாக அவனுடைய உடம்பை அவன் மாற்றிக் கொள்ள வேண்டும் முதல் விடயம் இரண்டாவது விடயத்துக்கு வருகிறேன் கணவாகளே அல் குஷூ தொழுகையை முன்னோக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் ஆக முக்கியமான ஒரு விடயம் இது நான் யாரும் விதிவிலக்கு கிடையாது கணவாங்களே சகோதரர்களே தாய்மார்களே அது என்னண்டா பயபக்தி தொழுகையில் பயபக்தி தொழுகையில் பயபக்தி என்றால் என்ன ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அவனுடைய உள்ளம் முழுமையாக சீர்படுத்த வேண்டும் அவனுடைய துனியாவுடைய ஃபிக்ர் அவனுடைய வியாபாரம் அவனுடைய தொழில் அவனுடைய குடும்பம் அனைத்து விதமான துனியாவோடு உலகத்தோடு சம்பந்தப்பட்ட சிந்தனையை அவன் அகற்றி விடுவான் சுபஹானல்லாஹ் எந்த அளவுக்கு ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால் வஇன் தஅல்லக பில் ஆஹிரா அது ஆஹிராவோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் அவன் சுவர்க்கத்தை பற்றி நினைக்கிறான் நரகத்தை பற்றி நினைக்கிறான் தொழுகையில் சுவர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சிந்திக்க கூடிய இடம் கிடையாது ஒருத்தர் ஒரு சூரா ஓதுறான் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கொண்டு போறான் அது சுவர்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் வருகிறது நரகத்தோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சிந்திக்கிறான் என்றால் பிரச்சனை கிடையாது அவ்வாறு இல்லாமல் ஒரு மனிதன் தொழ ஆரம்பித்தால் அவனுக்கு தொழுகையுடைய சிந்தனை மாத்திரம் தான் இருக்க வேண்டும் ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துறாங்க அவன் தக்பீர் கட்டினால் தக்பீருடைய சிந்தனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் பிஸ்மில்லாவுடைய சிந்தனை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிந்தனை ருகூ சென்றால் ருகூவுடைய சிந்தனை
அந்த இடத்துல அவருக்கு ஆகிராவுடைய சிந்தனை கூட வரக்கூடாது. சுபஹானல்லாஹ், நரகத்துடைய சிந்தனை வராது, சுவர்க்கத்துடைய சிந்தனை வராது. முழுமையாக நான் தொழுகையில் இருக்கிறேன் என்ற அந்த உள்ளத்தை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ், நாம் படித்திருக்கிறோம், நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் சஹாபாக்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துறான், எந்த தொழுகையாளி தன்னுடைய தொழுகையில் பயபக்தியை வெளிப்படுத்துகிறானோ அவனுடைய தொழுகை தான் சீரான தொழுகையாக, அந்த முஃமின் தான் வெற்றியுள்ள முஃமினாக அவன் மாறுகிறான் இல்லையா. இன்றைக்கு அதிகமான தக்பீர் கட்டும் பொழுதே அனைத்து சிந்தனைகளும் எங்கள் உள்ளத்தில் வந்து உடர்வ ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹு அக்பர், துளைந்து போன பொருள்கள் கூட தொழுகையில் தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது விடயத்தை ஞாபகப்படுத்திருக்கிறேன். மூன்றாவது ஆக முக்கியமான சுன்னத் தெரியுமா? அஸ்ஸிவாக், மிஸ்வாக். மிஸ்வாக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்த்துஹும் பிஸ்ஸிவாக் அலா குல்லி ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் என்பது இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் நான் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கியிருப்பேன், வாஜிபாக மாத்திருப்பேன், ஃபர்தாக ஆக்கியிருப்பேன். என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் என்றதுனால நான் அதை வாஜிபாக்கவில்லை, நான் அதை ஃபர்தாக்கவில்லை. சுபஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம்டா, மிஸ்வாக்குடைய விஷயத்துல மிக முக்கியத்துவம் தெரிகிறாங்க, மிக முக்கியத்துவம். ஹதீஸ்களில் தெளிவாகிறது, சில சஹாபாக்கள் தன்னுடைய காதுகளில் மிஸ்வாக்க வச்சு கொள்வாங்களாம். மௌதிஉல் கலம், ஜைத் இப்னு காலித் அல் ஜுஹ்ரி ரஸியல்லாஹு அன்ஹு எப்பொழுதும் தன்னுடைய காதினுடைய ஓரத்தில் பேனாய் வைக்கக்கூடிய இடம் சிலங்க வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல மிஸ்வாக்க வச்சுக் கொள்வாங்க. எப்பொழுது தொழுகைக்காக வேண்டி நிற்பாங்களோ மிஸ்வாக் செய்ய ஆரம்பிப்பாங்க. சுபஹானல்லாஹ், அவ்வளவு முக்கியமான ஒரு சுன்னத். ஃபுகஹாக்கள் 70க்கும் மேற்பட்ட பிரயோஜனங்களை, மிஸ்வாக்கினுடைய பிரயோஜனங்களை ஃபுகஹாக்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளில் தெளிவுபடுத்துகிறார்கள். அவ்வளவு பிரயோஜனம் இருக்கிறது. கணவான்களே, மிஸ்வாக் என்று சொல்லும் பொழுது எதை கொண்டு செய்தாலும் மிஸ்வாக் தான். எவைகள் எல்லாம் என்னுடைய வாயை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் மிஸ்வாக் தான். பிரஷ் பண்ணினாலும் மிஸ்வாக் தான். ஆனா சஃபில் வரும் பொழுது நாம் பிரஷ்ஷை கொண்டு வர மாட்டோம் இல்லையா. அந்த மிஸ்வாக்குடைய அந்த ஃபீலிங், மிஸ்வாக்கினுடைய அந்த உணர்வு எவைகளில் இருக்கிறதோ அந்த அராக்கண்ட குச்சியில் இருக்கிறது. அந்த குச்சி, அந்த 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 கருவியை நாம் பாவித்தால் மிஸ்வாக்கு பொருத்தமாக இருக்கும். கிடவாங்களே, இந்த மூன்று சுன்னத்துக்கள். முதலாவதாக என்னுடைய தொழுகை வந்து நான் முன்னோக்கக்கூடிய நேரத்தில் உற்சாகமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பயபக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக மிஸ்வாக்கை பயன்படுத்த வேண்டும். இந்த மூன்று சுன்னத்துகளை பேணுவதோடு, இதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்வதோடு, அடுத்த கட்டமாக நான் சஃபில் முன்னோக்க தயாராக இருக்கிறேன். சஃபுக்கு நிக்க போறேன். நான் எப்பொழுதும் சஃப்ல நிப்பாங்க. சஃபுடைய சிச்சுவேஷன் எப்ப, எந்த மாதிரி சஃப்ல நிக்கணும்? தொழுகையை அழகுபடுத்துகிறது சஃப். அதிகமானவர்கள் சஃபுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்களை நாம் பேணுவது கிடையாது. சஃப்ல எப்படி நிக்கணும், எந்த மெத்தட்ல நிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக ஆழமான விடயங்களை எங்களுக்கு படித்திருக்கிறாங்க. கிடவாங்களே சகோதரர்களே, ரெண்டு விடயங்களை கவனிச்சுக்கோங்க. இகாமத் முடிந்து விட்டதா? பஅத ஃபராகில் இகாமா, இகாமத் முடிந்து விட்டது, முழுமையாக இகாமத் முடிஞ்சிச்சு. இமாம் சஃப்ல வந்து நிக்கிறாரு, இமாம் முன்னால வந்து நிக்கிறாரு. இந்த ரெண்டு சிச்சுவேஷனும் உருவானதுக்கு பின்னால மக்மூங்கள் சஃப்ல அப்படியே எழுமி நிப்பாங்க. மக்மூங்கள் சஃப்ல எழுமி நிப்பாங்க. இகாமத் முடியணும், இமாமை கண்ணால பார்க்கணும் சஃப்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தகூமு ஹத்தா தரௌனி, என்னை பார்க்கும் வரைக்கும் நீங்க சஃப்ல நிக்க வேணாம், தொழுகைக்காக வேண்டி நிக்க வேணாம். இமாம் எப்பொழுது சஃபுக்கு வாராரோ அப்பொழுது தான் நீங்க சஃபுக்கு வருவீங்க, சஃப்ல நிப்பீங்க. இன்றைக்கு அதிகமானவங்க இக்காம சொல்றதுக்கு முன்னாலே சஃப்ல வந்து நின்றுவாங்க. ஜும்மாவுடைய நாளையில மிம்பர்ல இருந்து இமாம் எழும்பது இறங்குவதற்கு முன்னாடியே அனைவரும் எழுப்பி நின்றுவாங்க. அது முறை கிடையாது. அது தொழுகையில சஃப்ல இருக்கக்கூடிய சஃப்ல நிற்பதற்குண்டான ஒழுங்குகள் கிடையாது. எப்பொழுது இகாமத் பினிஷ் பண்ணப்படுகிறதோ, இகாமத் முடிவடைகிறதோ, இமாம கண்ணால சஃப்ல நிக்கிறத நீங்க பாப்பீங்களோ அப்பொழுது தான் மக்மூங்கள் சஃப்ல நிற்பார்கள். இது ஆக முக்கியமான விடயம். இல்லாவிட்டால் சஃபினுடைய ஒழுங்குகள் பேணப்படுவது கிடையாது, சஃபினுடைய அந்த தர்த்தி உருவாக மாட்டாது. கணவான்களே, சஃப்ல இப்பொழுது நான் நிற்பதற்காக வேண்டி எப்படி நாங்க சஃப தேர்வு செய்யணும்?
என்பது எந்த மெத்தட்ல இருக்கணும், எந்த மாதிரி சஃப் நாங்க தேர்வு செய்யணும். சுபஹானல்லாஹ், சஃபை தேர்வு செய்யும் பொழுது அதில் முதல் சஃபாக இருப்பது ஆக விசேஷமானது. முதல் சஃப் முதல் சஃப்ல இருக்கக்கூடிய நன்மைகளை மக்கள் தெரிவார்கள் என்றால் போட்டி போட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு சஃபுக்கும் துண்டு குழிக்கு போட்டு சீட்டு போட்டு தான் மக்கள் முதல் சஃபுக்கு வர வேண்டி வரும். அந்த அளவுக்கு முதல் சஃபினுடைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அந்த முதல் சஃபுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமானவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஒருத்தர் முதல் சஃபுக்கு போய் நின்றதுக்கு பின்னால ஒருத்தர் வந்தா, நீங்க வாங்க நான் என்னுடைய இடத்துக்கு, நான் பின்னால வாரேன்னு முதல் சஃபை விட்டு கொடுக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல் ஈசாரு ஃபில் குர்பி மக்ரூஹ். நாம் இபாதத்தில் நன்மைகளை விட்டு கொடுப்பதற்கு ஷரியத் வழிகாட்டவில்லை. உங்களுடைய வியாபாரத்துல விட்டு கொடுங்க, உங்களுடைய சாப்பாட்டுல விட்டு கொடுங்க, உங்களுடைய உணவு பொருட்கள்ல விட்டு கொடுங்க, ஆனா இபாதத்தில் விட்டு கொடுப்பது ஷரியத் வழிகாட்டவில்லை. என்னுடைய சஃப் நான் முன் சஃப்ல இருக்கிறேன் என்றா, அந்த சஃப்ல நின்று நீங்க தொழுங்க. மற்றவர்களுக்கு அதை விட்டு கொடுப்பதற்கு மார்க்கம் மார்க்கம் எந்த ஒரு கட்டத்திலையும் அனுபவி தராது. அந்த முதல் சஃப்ல நீங்க இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு முதல் சஃப்வந்து விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் சஃப்பை நான் தேர்வு செய்து விட்டால் அந்த முதல் சஃப்லையும் ஆக விசேஷமானது. வலது பக்கம் ஆக முக்கியமானது, ஆக சிறப்பு வாய்ந்தது. முதல் சஃப் சிறந்தது, அதிலும் முதல் சஃப்ல இமாமுடைய வலது பக்கம் இருக்கிறது அல்லவா, அது மிகவும் விசேஷமானது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்கள் முதல் சஃப்ல இருக்கிறோம், இமாமுடைய வலது பக்கத்தில் இருக்கிறோம். இப்பொழுது மாமூமாக இருக்கலாம், இமாமாக இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் சில கடமைகள் இருக்கிறது. முதலாவது மாமூங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய சஃப்களை சரியான முறையில் சீர் செய்ய வேண்டும், சஃப்களை நேர்படுத்த வேண்டும், சஃப்களை சரியான அமைப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது முதலாவது ஒவ்வொரு மக்முமுக்கும் கடமை. அந்த கடமை மக்மும்களுக்கு மட்டுமல்ல, இமாமுக்கும் இருக்கிறது. இமாம் இஸ்தவு இஸ்தவு, சஃப்களை சீர் செய்யுங்கள், சஃப்களை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இமாம் சஃபை சரி செய்து கொண்டிருப்பார். எவ்வளவு நேரம் போனாலும் சஃபை சரியாக மாற்றினத்துக்கு பின்னால, நேராக அமைச்சத்துக்கு பின்னால தான் தொழுகை ஆரம்பிக்கணும், தொழுகையை ஆரம்பிக்கணும். எனவாங்களே, சஃபில் நிற்கும் பொழுது ஒவ்வொரு மக்மூமும் இயன்ற அளவு இல்ஸாகுல் கஅபி பில் கஅப், இயன்ற அளவு தன்னுடைய கால்பாதத்தை அடுத்தவருடைய கால்பாதத்தோடு இயன்ற அளவு நாம் இணைத்து வைக்க வேண்டும். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் எங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. முடியுமான அளவுக்கு நாம் நெருங்கி இருப்போம், இயன்ற அளவும் நெருங்கி இருப்போம். அல் முபாலகா, எங்களுடைய ஃபுகஹாக்கள் முஹத்திஸுங்கள் அவ்வாறுதான் தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு, தொழுகையினுடைய பக்குவம் இல்லாம போகக்கூடிய அளவுக்கு நெருங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் நெருங்கி இருப்பேன். அந்த நெருங்கி இருக்கிறதோட கணவாங்களே, ஒவ்வொரு மக்மூமும் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு ஆக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, சஃபில் நாம் நிற்கும் பொழுது எங்களுடைய கால்களுக்கு இடையில் எவ்வளவு நாம் ஸ்பேஸ் விடணும், கேப் விடணும். அதிகமானவங்க சஃபல் வைக்க போகல, அவங்க கால்களை இந்த அளவுக்கு அகற்றுறாங்க. சிலவங்க மிச்சம் ஒடுக்கமாக வச்சுக்கொள்றாங்க, சிலவங்க ஒரு வித்தியாசமான லெவல்ல வச்சுக்கொள்றாங்க. சஃப்ல கால்களை எவ்வாறு வைப்பது, அதை நாம் மிக முக்கியமான, ஆண்கள் பெண்கள் யாரும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாமா ரமணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிஹாயத்துல் முஹ்தாஜில தெளிவுபடுத்துறாங்க, நீங்க சுஜூதுல கால் வைக்கும் பொழுதும், நீங்க கியாம்ல நிற்கும் பொழுதும், சஃப்ல நிற்கும் பொழுதும் உங்களுடைய காலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், யுஃபர்ரகு பைன கதமைஹி பிஷிபரி, ஒரு ஜான் அளவு, ஒரு ஜான் அளவு உங்களுடைய காலுக்கு இடையில் இடைவெளி விடுவீர்கள். ஒவ்வொருத்தரும் அவருடைய காலுக்கு இடையில் உள்ள அந்த கேப் எவ்வளவு, ஒரு ஜான். அந்த ஒரு ஜான் வைக்கும் பொழுது அழகான முறையில் சஃப் அது அலங்கரிக்கப்படுகிறது. எல்லாரும் நெருக்கமாக இருப்பீங்க, ஒவ்வொரு காலுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு காலுக்கும் இடையில ஒரு ஜான் இடைவெளி விடுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சுன்னத்துகளை பேணி அடுத்த கட்டமாகத்தான் நாம் தொழுகைக்குள்ளால் நுழைவதற்கு தயாராகுவோம். இந்த முக்கியமான ஒழுக்கங்கள், இந்த முக்கியமான சுன்னத்துகள் நாம் கடைபிடிக்கும் பொழுது எங்களுடைய சஃப்கள் மாத்திரம் அல்லாமல் எங்களுடைய தொழுகைகளும் அழகாகதாக மாறுகிறது. வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த விடயங்களை எடுத்து அமல் செய்வதற்கு கபூல் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.